நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்க போகிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கார்டிங் சொல்லுவாங்க, அதில் சிஏபிஎஃப் மட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம டிஇஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஇஓஸ் அப்புறம் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நம்பர் அரைவ் பண்ணியிருக்காங்க, அதை நான் கொடுத்துருக்கேன். நம்ம மாநிலத்திலே அது நம்ம இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இது மாதிரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் மூலமாக நிறைய இது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனாலே நமக்கு சீஜர் ஃபிகர்ஸ் 17.4 வரைக்கும், நேற்று 9 மணி வரைக்கும், காலையில 9 மணி வரைக்கும் கேஷ் டோட்டல் 173.85 crore பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். லீக்கர் 6.67 crore, ட்ராக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 1.13 crore, ப்ரிஷியஸ் மெட்டல் 1083 crore, அதர் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ரீபீஸ் 35.78 crores. சி விஜில் ஆப் மூலமாக நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட 4861 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் 22 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. 3855 நாங்கள் ஆக்ஷன் எல்லாம் எடுத்துருக்குறோம். எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன், மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, அதில் நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் என்னென்ன விளம்பரம்லாம் வருதோ அது கண்காணித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கமிட்டி இங்கே இருந்தது. அதில் 179 நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் வீடியோ அண்ட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்ரூவ்ட் 436, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியோஸ் அப்ரூவ்ட் 128. இதே மாதிரி ஸ்டேட் லெவலில் 528 நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது தவிர டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சைலன்ஸ் பீரியட் நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரோஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் கேம்பெயின்ஸ் இந்த பீரியட்லேயே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எலெக்ஷன் கமிஷன்ஸோட கைட்லைன்ல ஆர்பி ஆக்ட்லேயே அது கிளியர் கட் ஆயிருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த டைம்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எம்சிஎம்சி சர்டிஃபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எபிக் டிஸ்ட்ரிபியூஷன், எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன், நேற்று வந்த ஃபிகர் வரைக்கும் நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 27.3 வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலே சேர்ந்துருக்கிறோம். ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் சமரி ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் 27/3 வரைக்கும் இருந்தது. 26,50,943 எபிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 2650943 இவ்வளோ எபிக்ஸ் எல்லாம் நாம் டெலிவர் பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிக் மட்டும் இருந்தால் நம்ம போர்ட் போட முடியும், அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்கள்ல எபிக் ஒன்று, அதனால இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு இது மாதிரி இருக்கு. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் நான் அது கொண்டு வந்திருக்கிறேன், அந்த விவரம்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால நம்ம இது வாக்காளர் பட்டிய நம்ம எபிக் கார்டு இல்லைன்னா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்.
போலிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் எலெக்ஷன்ல, இதுக்கு முன்னாடி போனோம் ஜெனரல் எலெக்ஷன் லோக்சபால போலிங் பர்சன்டேஜ் என்னென்ன இருந்தது அதை நான் வாசிக்கிறேன். 2009 73.02%, 2014 73.74%, 2019 72.47%. ஸோ எவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் நம்ம இருந்தது? ஓகே, அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 2009 லோக்சபா எலெக்ஷன் 73.02, 2014 73.74, 2019 72.47. நம்ம ஸ்டேட் போலீஸ்ல கிட்டத்தட்ட 1 lakh காவலர்கள் இந்த இதுல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு டிப்ளாய் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது தவிர நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் ராணுவ வீரர் அவங்க ஒரு 12,220 டிப்ளாய் பண்ணுறோம் இன் அடிஷன் டு த போலீஸ் ஃபோர்ஸ். ரிட்டையர்ட் போலீஸ் பர்சன் 1,931. அது தவிர கேரளா ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஆர்ம்ட் போலீஸ் 3,500 ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஹோம் கார்ட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து 2,500, தெலங்கானாலேருந்து 2,000, அது மாதிரி 4,500 ஹோம் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட நம்ம ரிக்யூசிஷன் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்க்கும்போது 1.3 lakh போலீஸ் பர்சனல், இது எல்லாம் சேர்த்துட்டு 1.3 lakh போலிங் போலீஸ் பர்சனல் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். இதை என்ன ரிப்பீட் பண்ணணும்? ஹோம் கார்ட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து 2,500, தெலங்கானாலேருந்து 2,000. தமிழ்நாடு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை, நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல் ஆன் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஹோம் கார்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட் சொல்லிட்டேன். மொத்தமாக இது எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் என்னாக்க 1.3 lakh வருது. ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பர்சனல் 190 கம்பெனி. அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிஏபிஎஃப்க்கு டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ் இருக்குது. அதில் டிப்ளாயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதில் டிப்ளாய் பண்ண முடியும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சராசரியாக ஒரு 100 பார் கம்பெனி ஜென்ரலாக அது டிப்ளாய் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கும் அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அவங்க டிப்ளாய் பண்ண முடியும், அந்த மாதிரி அந்தந்த சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். இந்த எலெக்ஷனில் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விபிபேட் யூனிட் எவ்வளோ நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568. கண்ட்ரோல் யூனிட்ஸ் 81,157. விபிபேட் 86,858. நான் ரிப்பீட் பண்ணுறேன், பேலட் யூனிட் 1,58,568, கண்ட்ரோல் யூனிட் 81,157, விபிபேட் 86,858. அதே மாதிரி இது நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு சொன்னேன். விலிவான் கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம அதுக்காக பேலட் யூனிட் 325, கண்ட்ரோல் யூனிட் 326, விபிபேட் 346. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதில் நம்ம டிபெண்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டால் நமக்கு 20% எக்ஸ்ட்ரா இந்த நம்பர்ல தான் இருக்கேன். அந்த 20% 20% எக்ஸ்ட்ரா நாங்கள் மினிமம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்க ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கேயங்கே நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதனால் ரிப்பேர் பண்ண முடியும்னாக்க உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க. ரிப்பேர் பண்ண முடியலனாக்க அங்கே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு மிஷின் அங்கே போட போகிறாங்க. மீடியா அத்தாரிட்டி லெட்டர் நம்ம போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மீடியா குரூப்புக்கு நம்ம அவங்களோட ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம்
கொடுத்துரு இசிஐனாலே கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் அன்னைக்கு 4216, கவுண்டிங் அன்னைக்கு 4216, இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பை எலெக்ஷன் விழுவான் கொடுக்க போலிங்க்கு 13, கவுண்டிங்க்கு 13 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வெப் காஸ்டிங், அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன் நமக்கு 68,000 போலிங் 68,000 கொஞ்சம் மேலே இருக்கிறது. அதுலேருந்து 44,801 போலிங் ஸ்டேஷனில் டைரெக்டாக நம்ம வெப் காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு குழு போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி போயிட்டுருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த வாக்குச்சாவடியில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி 44,801 சென்டரில் போட்டிருக்கோம். அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியில் சாவடியுடைய சதவீதத்தில் 65% அது வரும், 65% நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தோம் அவனுக்கு ரேம்ப், மினிமம் ஒரு ரேம்ப் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கணும். ஹீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு வால்யூண்டியர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நம்ம ஊனமற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வால்யூண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது தவிர ஏதாவது நம்ம பிடபிள்யூடி சீனியர் சிட்டிசன் டிஓஸ் கிட்டே ரிக்வெஸ்ட் கொடுக்குறானாக்க 1950 கால் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க, அந்த டிஓ அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸ்லே முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ 1950 கால் பண்ணலாம், இல்லைனாக்க சக்ஸம் ஆப்லேயும் நம்ம அதில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அந்த டிஓஸ் அது பார்த்துட்டு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸில் வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரீ. அப்புறம் இவன் இந்த கேட்டகரியில் சீனியர் சிட்டிசன் அண்ட் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீ மூவ்மெண்ட்காக ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஓகே, எபவ் 85 பிளஸ் ஃபார் அவர் இலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 85 பிளஸ் அண்ட் பிடபிள்யூடி. ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட 1 lakh மேலே, 1 lakh மேலே சீனியர் சிட்டிசன் இன் 85 பிளஸ் கேட்டகரி பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி அவங்க வீட்டு வீடாக போயிட்டு நம்ம போஸ்டல் பேலட் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு செப்பரேட். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி கவர்மெண்ட்னால அது ஆர்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 85 பிளஸ் அண்ட் பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி அது யா கவர்மெண்ட் பஸ்க்காக தான், இதுனா கவர்மெண்ட் இதுக்கு தான் சொல்றேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னாக்க கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட். அது தவிர அதுக்கு எஸ் எஸ் ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு அவங்களோட எபிக் கார்டு இதெல்லாம் இல்ல. இது ஸ்பெசிபிக்கலி பிடபிள்யூடிஸ் அண்ட் டிசபிள் பர்சன்ஸ், இது ஓல்ட் பர்சன்ஸ்க்கு நம்ம சொல்லுங்க. ஓகே, லெட் மீ கம்ப்ளீட். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே கடைசியில் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் வோட்டர் ஐடி கார்டு தவிர 12 ஆவணங்கள் நமக்கு இருக்குது. அதில் ஏதாவது நம்ம ஒரு காட்டுட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஆனால் அது ஓட் போடுறதுக்கு நம்ம வாக்காளர் பட்டியலே பேர் இருக்கிறதா நம்ம பூத் ஸ்லிப் நம்ம பிஎல்ஓஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த பூத் ஸ்லிப்பில் பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்ட உடனே எந்த போலிங் ஸ்டேஷனில் இன்றைக்கு வாக்கு இருக்கிறது அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அங்கே போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ அதுக்கு ஐடென்டிட்டி அடையாள ஆவணங்கள் என்னன்னாக்க வோட்டர் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு, பான் கார்டு, யூனிக் டிசபிலிட்டி ஐடி, சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு, பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் இஷ்யூட் பை பேங்க், MGNREGA ஜாப் கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஸ்மார்ட் கார்டு,
பென்ஷன் டாக்குமெண்ட், அஃபிஷியல் ஐடென்டிட்டி கார்டு, இதில் ஏதாவது ஒரு எடுத்துட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ நான் இதுவும் நாங்கள் இப்போது சாஃப்ட் காப்பி எல்லாத்துக்கும் அவைலபிள் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் அவர் வேறு ஏதோ கருத்து இருந்தால் நீங்கள் அந்த நம்பர் நான் சொல்லியிருந்தேன். நமக்கு ஏஜட் பர்சன் 85 இயர்ஸ்க்கு எபோவ் பார்க்கும்போது 6,14,000 நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிடபிள்யூடி எலெக்டர்ஸ் 4,61,000 தமிழ்நாடு தபால் கூட வந்தது. டோட்டல் ஓட் போஸ்டல் ஓட் ஃப்ரம் 85 பிளஸ் 67,165 வாங்கியிருக்கோம். ஃப்ரம் 85 பிளஸ் வீடு வீடாக போயிட்டு இது வாங்கியிருக்கோம். அது தவிர பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி 41,639. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்கும்போது 1,08,804 வீடு வீடாக போயிட்டு நாங்கள் வாங்கிருக்கோம். 108804. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு ஒரு அதுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம் இந்த டிசபிலிட்டி இதெல்லாம் வெல்ஃபேர் எல்லாம் பாக்குறதுக்கு. எனி டைம் நாளைக்கு எனி டைம் அந்த போலிங் டைம்க்குள்ளே அவன் கால் பண்ணி சொன்னா அது நோட் பண்ணிட்டு அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த டிஓஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளேதான் நம்ம வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு மெயின் இஷ்யூ இருக்கு. ஸோ எங்கெங்க அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வருதோ அது பார்த்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் எந்த சைட்ல இருந்து கேட்டிருந்தேன். எஸ் அவங்காக கியூ சிஸ்டம் நம்ம இருக்கோம், அதில் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்ம முதியோர்கள், ஊனமற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க கியூலே முன்னுரிமை கொடுத்துட்டு அவங்க ஃபாஸ்ட்டு போயிட்டு ஓட் கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு. அதான் சொன்னேன் முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும். We do not take it as a challenge or something. We rather do it as an entire process to be done very perfectly. Everything has to be done very perfectly. ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு வாக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்டல் பேலட்டும் முக்கியம், ஒவ்வொரு இவிஎம்ல போட பேலட்டும் முக்கியம், நம்ம பர்சனலோட ஹெல்த் இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் முக்கியம். அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங்ஸ்ல அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம். ஆனாலும் கூட சென்னை மாதிரி முக்கியமான நகரங்கள் வந்து அந்த ஓட்டு போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது. இதற்காக வந்து தேர்தல் கமிஷன் வந்து பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கும். இந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க, பர்பஸாவே ஓட்டு போடாதவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணணும்? அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இதுவரைக்கும் இல்ல. ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் க்வெஸ்சனில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவிஎம் சம்மந்தப்பட்ட விவிபேட் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ் எல்லாம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட்ஸ் ஆஃப் லாவில் நிறைய வாட்டி அதுவும் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லையும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுட்டு ஹேக் பண்ண முடியுமா அதுக்கும் ஓப்பன்லி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது அது எல்லா கேஸில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ரொம்ப தெளிவாக அதில் பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாக் போல் அவங்க இல்ல இல்ல நம்ம இவிஎம் மெஷின்ல பண்ணிருக்காங்களா வேற இவிஎம் மெஷின்ல பண்ணிருக்காங்களா? நம்ம அந்த மாதிரி ஒரு நியூஸ் கூட வரல. நோ நியூஸ் ஹஸ் கம்.
நாளன்னைக்கு என்ன இது இருக்கு? மக்போல் நமக்கு பிஃபோர் த எலெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது முன்னாடி 50 ஓட் அது போட்டுட்டு கரெக்டாக அந்தந்த இதுக்கு விவிபேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாத அதெல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே அது முடிச்சிருவோம். அதுக்கும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கே. 200 மீட்டருக்கு உள்ளே வேற யாருமே போகக்கூடாது. அவங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்கே போடலாம் அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கவுண்டிங் டே ஃபார் த என்டையர் கண்ட்ரி, நம்ம இந்தியா முழுவதுமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது போர் அது டீடைல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு 10 லட்சத்துக்கு மேல இருந்தா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ரிவ்யூ பண்றாங்க. 10 லட்சத்துக்கு கீழே இருந்தா நம்ம டிஓ தலைமையில் இன்னொரு டிஓ நியமிக்க இன்னொரு ஸ்பெஷல் அதுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழுல பார்த்துட்டு ஆக்ஷன் அங்கங்கே எடுத்துட்டே இருக்கேன். இப்போ தெர் ஆர் டூ திங்ஸ். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அதுல எம்சிஎம்சி வயலேஷன் இருந்தா அது நம்ம டிஓ சிஓ இலெக்ஷன் கமிஷன் அதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு. இன்னொரு இருக்கே நம்ம ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்ட்ல அதுல ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தா அதுக்கு எஃப்ஐஆர் லாஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட்டு போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல் தான் நாங்கள் வாங்குவோம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ வாக்காளர் பட்டியல் நம்ம தயார் பண்ணதுக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள நோட் பண்ணியிருப்பீங்க, செப்டம்பர் மாதத்துல நம்ம ஆரம்பிச்சு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டிஓஸ் சிஓ ஆர்ஓ எல்லாமே மீட்டிங் போட்டு இஆர்ஓஸ் அவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு அந்த அடிஷன் டிலிஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்தந்த பூத்கா அந்தந்த வாக்குச்சாவடிக்கா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அது எல்லா பார்ட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலாம். எல்லா ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனி அன்டியூ அடிஷன் ஆர் டிலிஷன் இருந்தால் அப்போது அவங்க அதில் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோனால இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம மக்கள் நம்ம பொதுமக்கள்கிட்டே நம்ம வாக்காளர்கிட்டே என்ன வேண்டு கொள்ளணும்னாக்க இன்றைக்கும் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பேர் எந்த பகுதியில் இருக்கு எந்த வாக்குச்சாவ. நம்ம 27/3 வரைக்கும் 27th March கடந்த மாதம் 27th வரைக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரல் ரோலில் ஏதாவது மாற்றம் நம்ம செய்ய முடியாது. நீங்க போஸ்டல் பேலட் சொல்றீங்களா? நம்ம எசென்சியல் சர்வீஸ் முறையில தான் கொடுக்க முடியும். அதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் சப்போஸ் ரயில்வே ஆர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மெட்ரோ ரயில் அந்த மாதிரி ஆர் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் அவங்க அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா அதுக்கும் ஒரு டேட் லைன்ல இருந்தது. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தா அவங்க போஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அவங்க அப்ளை பண்ணலனாக்க அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம அந்த இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம நம்ம எதனா கிளியர் பண்ணி சொல்றேன். இந்த வாட்டி வந்த போஸ்டல் பேலட் நமக்கு இருக்கிற இதுல எப்பவுமே ரொம்ப ஹையஸ்ட் ஆல்மோஸ்ட் 90%க்கு மேல நேத்து வரைக்கும் நாங்கள் எண்ணிக்கை நம்ம வச்சிருக்கிறோம். அது எப்படின்னாக்க ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நேத்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்ல ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருந்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுல இன்னைக்கு தேர்ட் ட்ரைனிங். ஸோ ஆர்ஓ ஆஃபீஸ்ல
இன்னைக்கு டுடே 18-4 வரைக்கு அவங்க ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இன்னைக்கும் வச்சிருக்கேன். P-1 டே வரைக்கு வச்சுட்டு நேற்று நம்ம ஒரு திருச்சியில இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டல் பேலட்டு அந்த திருச்சியில நம்ம அனுப்பிச்சுட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து சப்போஸ் காஞ்சிபுரம்லேருந்து திருநெல்வேலி போகணுனாக்க அங்கே கொடுத்துட்டு அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்க்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட்டு போகணுனாக்க அதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 90% நம்மகிட்ட வந்திருக்கு. இன்னி மேலே வந்த போஸ்டல் பேலட் ஆல்சோ கவுண்டிங் -1 டே வரைக்கும் நம்ம அந்தந்த ஆர்ஓஸ் அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ நல்லா அது பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுங்க. எந்த தொகுதியில அதிகமான வழக்கு பதிவாக இருக்கு? நம்ம அந்த பணம் பற்றுவாடா பொறுத்த வரைக்கு நம்ம திரும்பி நானும் வேண்டுகொள்கிறேன், நம்ம சிவிஜில் ஆப் மூலமா நமக்கு அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா உடனடியாக நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இதுவரைக்கும் சிவிஜில் நமக்கு 4000 இதில் வந்திருந்து, ஆனால் 4000 டிஃப்ரெண்ட் இதில் பணப்பட்டுவாடா இருக்கலாம், வேறு இதில் இருக்கலாம், அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி உடனடியாக அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கு ஆக்ஷன்லாம் எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி அது மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் நிறைய டிஓஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்தந்த வாக்குச்சாவடிக்கு முன்னாடி, அங்கே எடுக்கலாம். நம்ம செல்ஃபோன் யாருமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எக்ஸப்டிங் ஃபார் போலிங் ஆஃபீஷியல் தோஸ் ஹூ ஆர் என்டைட்டில்ட் அப்சர்வர்ஸ் போலிங் ஆஃபீஷியல்ஸ். அந்த ஆர்டர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால எத்தனை பேருக்கு நம்ம பிங்க் பூத்தா நம்ம அந்த மாதிரி பிங்க் பூத்ஸ் அதை சொல்றதில்ல, ஆல் உமன் போலிங் பூத், பிடபிள்யூடி போலிங் பூத், அது மாதிரி நம்ம எண்ணிக்கை வச்சிருக்கோம். அந்த ஃபார் ஈச் 234 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒவ்வொரு அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒரு ஆல் உமன் போலிங் பூத் நம்ம செட்டப் பண்ணிருக்கோம். இது சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சொல்றேன், நம்ம போலிங் பர்சனல்ல 70% கிட்டத்தட்ட உமன் பர்சனல் தான் இருக்கிறாங்க. அதுல எப்படி இருக்குனாக்க முன்னாடியும் வந்த கம்ப்ளைண்ட்க்கு நம்ம பார்த்துட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன்ஸ் கைட்லைன் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் அனாவசியமா யாருக்கு ஹராஸ்மெண்ட் எல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைனும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். 50,000 மேலே இருக்கும்போது அதை அவங்க ஆவணங்களோட சொல்லணும், ஏடிஎம்லேருந்து விட்ரா பண்ணியிருந்தாங்களா என்ன பண்ணியிருந்தாங்களா. அப்புறம் இப்போ டிஜிட்டல் இக்கனாமி நிறைய வந்துருச்சு, அதுவும் பயன்படுத்திருக்காங்க. ஹீட் வேவ் ஓகே. யா ஃபார் தட் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் படி நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் அது வைக்கணும். ஏதாவது ஒரு ஷேட் ஆர் சமியானா, சப்போஸ் அங்கே காரிடரில் ஒன்றும் கவரேஜ் இல்லை அந்த மாதிரினாக்கா ஷேட் ஆர் சமியானா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் பொதுமக்கள் வாக்காளருக்கு என்ன நம்ம வேண்டுகோள் வருவோம்னாக்கா பர்சனல் கொஞ்சம் சேஃப்டி மெஜர்ஸ் எடுக்கலாம், ஒரு கூட எடுத்துகிட்டு வரலாம். பர்சனல் சேஃப்டி நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, வெயில் காலத்தில் நாங்கள் தமிழ்நாடு இருக்கிறோம், நமக்கு தெரியும் வெயில் எவ்வளோ கடுமையாக இருக்கும், அதுக்கு பர்சனல் இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எஸ் ட்ராக்ஸ் ஆல்சோ ஐ டோல்ட்
No, no, it was there. Narcotics and drugs was offered. Sir, how did it say? 100% load in charge. It can't be part of the government. But so bad. Thank you. Thank you for your company. காலையில ட்ரைட்டு அந்த சர்டிபிகேஷன் இருந்தா அது அலோ பண்ணுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 158,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளதாகவும் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இது தவிர மேலும் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார். $10.92 lakhs 10,92,000 பிடபிள்யூடி மாற்றுத் திறனாளி அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது யார் யார் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் 461,771 85 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளரோட எண்ணிக்கை 6,14,002 இந்த போலிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பர்சனல் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் நாங்கள் 3.32 lakhs டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் வில் பி கேரிங் அவுட் திஸ் போலிங் ஆக்டிவிட்டி வேரியஸ் ஸ்டேஜஸ் வேரியஸ் ப்ராசஸ்க்கு இருக்கும், அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இதுக்கு முன்னே நாங்கள் எல்லா போலிங் பர்சனலுக்கு 3 வாட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங், செகண்ட் லெவல் ட்ரைனிங், அப்புறம் ஃபைனல் தேர்ட் லெவல் ட்ரைனிங். இன்னைக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அங்கே அந்த நம்ம போலிங் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த டிஓஸ் ஆர்ஓஸ் அரேஞ்ச் பண்ண இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுப்போம். மொத்த நாமினேஷன் டீட்டெயில்ஸ் எவ்வளோ கேண்டிடேட் அது பார்க்கும்போது 950 கேண்டிடேட்ஸ் நம்ம மாநிலத்தில் ஆல்ரெடி நாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் வாக்காளர் பட்டியலில் நம்ம போஸ்டல் பேலட்ல நம்ம இவிஎம்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். டோட்டல் மேல் கேண்டிடேட்ஸ் 874, ஃபீமேல் கேண்டிடேட் 76. ஸோ அந்த பார்ட்டி வைஸ் அது ஒரு கொடுத்துருங்க. ஸோ ஐ வில் ஆல்சோ ப்ரொவைட் தட் பார்ட்டி வைஸ். அப்சர்வர்ஸ் இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஜெனரல் அப்சர்வர்ஸ் 39, போலீஸ் அப்சர்வர்ஸ் 20, 20 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் 58 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் ECI ஆணைப்படி டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம மாநிலம் முழுவதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் ECI-னால அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த என்டையர் போலிங் ப்ரோசஸ்க்கு நம்ம ECI-லேருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு 190 கம்பெனிஸ் ஆஃப் CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் DOs, SPs, கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சர்ன்டு ஜெனரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் இவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். தேவைக்கு இருப்போ நாங்கள் டிப்ளாய் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு இதுலேருந்து 15 கம்பெனிஸ் ஆஃப் CAPF நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அந்தந்த கவுண்டிங் சென்டரில் ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்க போகிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கார்டிங் சொல்லுவாங்க, அதில் CAPF மட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம டிஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஓஸ் அப்புறம் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நம்பர் அரைவ் பண்ணியிருக்காங்க, அதை நான் கொடுத்துருக்கேன்.
நம்ம மாநிலத்திலே அது நம்ம இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இது மாதிரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் மூலமாக நிறைய இது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனால நமக்கு சீஜர் ஃபிகர்ஸ் 17.4 வரைக்கும் நேற்று 9 மணி வரைக்கும் காலையிலே 9 மணி வரைக்கும் கேஷ் டோட்டல் 173.85 crore பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். லீக்கர் 6.67 crore, ட்ராக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 1.13 crore, ப்ரிஷியஸ் மெட்டல் 1.083 crore, அதர் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ரீபீஸ் 35.78 crores. சி விஜில் ஆப் மூலமாக நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அந்தோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட 4,861 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் 22 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. 3,855 நாங்கள் ஆக்ஷன் எல்லாம் எடுத்துருக்குறோம். எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, அதில் நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் என்னென்ன விளம்பரம்லாம் வருதோ அது கண்காணித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கமிட்டி இங்கே இருந்தது. அதில் 179 நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் வீடியோ அண்ட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்ரூவ்ட் 436, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியோஸ் அப்ரூவ்ட் 128. இதே மாதிரி ஸ்டேட் லெவலில் 528 நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது தவிர டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சைலன்ஸ் பீரியட் நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரோஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் கேம்பெயின்ஸ் இந்த பீரியட்லேயே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எலெக்ஷன் கமிஷன்ஸோட கைட்லைன்ல ஆர்பி ஆக்ட்லே அது கிளியர் கட் ஆயிருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த டைம்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எம்சிஎம்சி சர்டிஃபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எபிக் டிஸ்ட்ரிபியூஷன் எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் நேற்று வந்த ஃபிகர் வரைக்கும் நம்ம மாநிலம் பொறுத்த வரைக்கும் 27.3 வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருக்கிறோம். ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் 27/3 வரைக்கும் இருந்தது. 26,50,943 எபிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 2,650,943 இவ்வளோ எபிக்ஸ் எல்லாம் நாம் டெலிவர் பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிக் மட்டும் இருந்தால் நம்ம போர்ட் போட முடியும், அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்கள்ல எபிக் ஒன்று, அதனால இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு இது மாதிரி இருக்கு. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் நான் அது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த விவரங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால நம்ம இது வாக்காளர் பட்டி நம்ம எபிக் கார்டு இல்லைனா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். போலிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி போனோம் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபாவில் போலிங் பர்சன்டேஜ் என்னென்ன இருந்தது அதை நான் வாசிக்கிறேன். 2009 73.02%, 2014 73.74%, 2019 72.47%. ஸோ எவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் நம்ம இருந்தது? ஓகே, அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2009 லோக்சபா எலெக்ஷன் 73.02, 2014 73.74, 2019 72.47.
நம்ம ஸ்டேட் போலீஸ்ல கிட்டத்தட்ட 1 lakh காவலர்கள் இந்த இதில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அது தவிர நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவ வீரர் அவங்க ஒரு 12,220 டிப்ளாய் பண்ணுறோம் இன் அடிஷன் டு த போலீஸ் ஃபோர்ஸ். ரிட்டையர்ட் போலீஸ் பர்சன் 1,931. அது தவிர கேரளா ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஆர்ம்டு போலீஸ் 3,500 ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஹோம் கார்ட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து 2,500, தெலங்கானிலேருந்து 2,000, அது மாதிரி 4,500 ஹோம் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட நம்ம ரிக்விசிஷன் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்க்கும்போது 1.3 lakh போலீஸ் பர்சனல் இது எல்லாம் சேர்த்துட்டு 1.3 lakh போலிங் போலீஸ் பர்சனல் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். இதை என்ன ரிப்பீட் பண்ணணும்? ஹோம் கார்ட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து 2,500, தெலங்கானாலேருந்து 2,000. தமிழ்நாடு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை. நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல் ஆன் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஹோம் கார்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட் சொல்லிட்டு மொத்தமாக இது எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் என்னாக்க 1.3 lakh வருது. ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பர்சனல் 190 கம்பெனி அது டிஃப்ரெண்ட் அது டிஃப்ரெண்ட் சிஏபிஎஃப் டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ் இருக்கு. அதில் டிப்ளாயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதில் டிப்ளாய் பண்ண முடியும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கு. சராசரியாக ஒரு 100 பார் கம்பெனி ஜென்ரலாக அது டிப்ளாய் பண்ணுறதுக்கு இருக்கு. அதுக்கும் அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அவங்க டிப்ளாய் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்தந்த சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ண இந்த எலெக்ஷனில் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விபிபேட் யூனிட் எவ்வளோ நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568. கண்ட்ரோல் யூனிட்ஸ் 81,157. விபிபேட் 86,858. நான் ரிப்பீட் பண்ணுறேன். பேலட் யூனிட் 158,568. கண்ட்ரோல் யூனிட் 81,157. விபிபேட் 86,858. 86,858. அதே மாதிரி இது நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு சொன்னேன். விலிவான் கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம அதுக்காக பேலட் யூனிட் 325, கண்ட்ரோல் யூனிட் 326, விபிபேட் 346. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதில் நம்ம டிபெண்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டால் நமக்கு 20% எக்ஸ்ட்ரா இந்த நம்பர்லே தான் இருக்கே அந்த 20% 20% எக்ஸ்ட்ரா நாங்கள் மினிமம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அது ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்கா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறோம். பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கேயங்கே நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் ரிப்பேர் பண்ண முடியும்னாக்கா உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க. ரிப்பேர் பண்ண முடியலனாக்கா அங்கே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு மிஷின் அங்கே போட போகிறாங்க. மீடியா அத்தாரிட்டி லெட்டர் நம்ம போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மீடியா குரூப்க்கு நம்ம அவங்களோட ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துரு ஈசிஐனாலே கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் அன்னைக்கு 4,216, கவுண்டிங் அன்னைக்கு 4,216 இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பை எலெக்ஷன் விலுவான் கொடுக்க போலிங்க்கு 13, கவுண்டிங்க்கு 13 கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வெப் காஸ்டிங் அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன் நமக்கு 68,000 போலிங் 68,000 கொஞ்சம் மேலே இருக்கிறது. அதுலேருந்து 44,801 போலிங் ஸ்டேஷனில் டைரெக்டாக நம்ம வெப் காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு குழு போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி போயிட்டுருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது
அந்த வாக்குச்சாவிலே என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டி 44,801 சென்டர்ல போட்டிருக்கோம். அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியில் சாவடியோட சதவீதத்தில் 65% அது வரும், 65% நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு ரேம்ப், மினிமம் ஒரு ரேம்ப்பு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கணும். ஹீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு வாலண்டியர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நம்ம ஊனமற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது தவிர ஏதாவது நம்ம பிடபிள்யூடி சீனியர் சிட்டிசன் டிஓஸ் கிட்டே ரிக்வெஸ்ட் கொடுக்குறானாக்க 1950 கால் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க, அந்த டிஓ அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்லே முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ 1950 கால் பண்ணலாம், இல்லைனாக்க சக்ஸம் ஆப்லேயும் நம்ம அதில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அந்த டிஓஸ் அது பார்த்துட்டு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரீ ஃப்ரீ. அப்புறம் இவன் இந்த கேட்டகரியில் சீனியர் சிட்டிசன் அண்ட் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீ மூவ்மெண்ட்காக ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஓகே, எபவ் 85 plus ஃபார் அவர் இலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 85 plus அண்ட் பிடபிள்யூடி. ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட 1 lakh மேலே, 100,000 மேலே சீனியர் சிட்டிசன் இன் 85 plus கேட்டகரி, பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி அவங்க வீட்டு வீடாக போயிட்டு நம்ம போஸ்டல் பேலட் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு செப்பரேட். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி கவர்மெண்ட்னால அது ஆர்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 85 plus அண்ட் பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி அது யா கவர்மெண்ட் பஸ் தான். இது நான் கவர்மெண்ட் இதுக்கு தான் சொல்றேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னாக்க கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட். அது தவிர அதுக்கு எஸ் எஸ் ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு அவங்களோட எபிக் கார்டு இதெல்லாம் இல்லை. இது ஸ்பெசிபிக்கலி பிடபிள்யூடிஸ் அண்ட் டிசபிள்ட் பர்சன்ஸ், இது ஓல்ட் பர்சன்ஸ்க்கு நம்ம சொல்லுங்க. ஓகே, லெட் மீ கம்ப்ளீட், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசி நான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் வோட்டர் ஐடி கார்டு தவிர 12 ஆவணங்கள் நமக்கு இருக்குது, அதில் ஏதாவது நம்ம ஒரு காட்டுட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஆனால் அது ஓட் போடுறதுக்கு நம்ம வாக்காளர் பட்டியலே பேர் இருக்கிறதா, நம்ம பூத் ஸ்லிப் நம்ம பிஎல்ஓஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த பூத் ஸ்லிப்பில் பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்ட உடனே எந்த போலிங் ஸ்டேஷனில் இன்றைக்கு வாக்கு இருக்கிறது அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அங்கே போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ அதுக்கு ஐடென்டிட்டி அடையாள ஆவணங்கள் என்னன்னாக்க வோட்டர் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு, பான் கார்டு, யூனிக் டிசபிலிட்டி ஐடி, சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு, பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் இஷ்யூட் பை பேங்க், MGNREGA ஜாப் கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஸ்மார்ட் கார்டு, பென்ஷன் டாக்குமெண்ட், அஃபிஷியல் ஐடென்டிட்டி கார்டு, இதில் ஏதாவது ஒரு எடுத்துட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ நான் இது இதுவும் நாங்கள் இப்போது சாஃப்ட் காப்பி எல்லாத்துக்கும் அவைலபிள் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் அவர் வேறு ஏதோ கருத்து இருந்தால் நீங்கள் அந்த நம்பர் நான் சொல்லியிருந்தேன் நமக்கு ஏஜட் பர்சன் 85 இயர்ஸ்க்கு எபோவ் பார்க்கும்போது 6,14,000 நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிடபிள்யூடி எலெக்டர்ஸ் 4,61,000 தமிழ்நாடு தபால கூட வந்தது. டோட்டல் ஓட் போஸ்டல் ஓட் ஃப்ரம் 85 plus 67,165 வாங்கியிருக்கோம். ஃப்ரம் 85 plus வீடு வீடாக போயிட்டு இது வாங்கியிருக்கோம்.
அது தவிர பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி 41,639. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்கும்போது 1,08,804 வீடு வீடாக போயிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். 1,09,50 நம்பர்ல நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அப்போ டிஓ அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு ஒரு அதுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம். இந்த டிசபிலிட்டி இதெல்லாம் வெல்ஃபேர் எல்லாம் பாக்குறது எனி டைம், நாளைக்கு எனி டைம், அந்த போலிங் டைம்குள்ளே அவன் கால் பண்ணி சொன்னா அது நோட் பண்ணிட்டு அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த டிஓஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளேதான் நம்ம வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு மெயின் இஷ்யூ இருக்கு. ஸோ எங்கெங்கே அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வருதோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். ஒரு நிமிஷம், எந்த சைட்லேருந்து கேட்டிருந்தேன், எஸ் அவங்கக்காக கியூ சிஸ்டம் நம்ம இருக்கோம், அதில் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்ம முதியவர்கள், ஊனமற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க கியூவில் முன்னுரிமை கொடுத்துட்டு அவங்க ஃபாஸ்ட்டு போயிட்டு ஓட் கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு. அதான் சொன்னேன் எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, யார் யாருக்கு அது முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும். We do not take it as a challenge or something. We rather do it as an entire process to be done very perfectly. Everything has to be done very perfectly. ஒவ்வொரு வாக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்டல் பேலட்டும் முக்கியம், ஒவ்வொரு இவிஎம்ல போட பேலட்டும் முக்கியம், நம்ம பர்சனலோட ஹெல்த் இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் முக்கியம். அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங்ஸ்ல அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சொல்லிருக்கோம். ஆனாலும் கூட சென்னை மாதிரி முக்கியமான நேரங்கள் வந்து அந்த ஓட்டு போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது. இதற்காக வந்து தேர்தல் கமிஷன் வந்து பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கும், இந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க பர்பஸாவே ஓட்டு போடாதவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இதுவரைக்கும் இல்ல. ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் க்வெஸ்சன்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவிஎம் சம்மந்தப்பட்ட, விவிபேட் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ் எல்லாம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட்ஸ் ஆஃப் லால நிறைய வாட்டி அதுவும் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லையும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுட்டு ஹேக் பண்ண முடியுமா அதுக்கும் ஓப்பன்லி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது அது எல்லா கேஸில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ரொம்ப தெளிவாக அதில் பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாளன்னைக்கு என்ன இது இருக்கு, மக்போல் நமக்கு பிஃபோர் த எலெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது முன்னாடி 50 ஓட்டு அது போட்டுட்டு கரெக்டாக அந்தந்த இதுக்கு விவிபேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாத அதெல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே அது முடிச்சிருவோம். அதுக்கும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 200 மீட்டருக்கு உள்ளே வேற யாருமே போகக்கூடாது. அவங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்கே போடலாம் அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு.
கவுண்டிங் டே ஃபார் த என்டையர் கண்ட்ரி, நம்ம இந்தியா முழுவதுமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது ஃபோர் அது டீடைல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு 10 லட்சத்துக்கு மேல இருந்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ரிவ்யூ பண்றாங்க, 10 லட்சத்துக்கு கீழே இருந்தா நம்ம டிஓ தலைமையில இன்னொரு டிஓ நியமிக்க இன்னொரு ஸ்பெஷல் அதுக்கு ஒரு குழு இருக்கு, அந்த குழுல பார்த்துட்டு ஆக்சன் அங்கே அங்கே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தேர் ஆர் டூ திங்ஸ், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அதுல எம்சிஎம்சி வயலேஷன் இருந்தா அது நம்ம டிஓ சிஓ எலெக்ஷன் கமிஷன் அதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு இருக்கே நம்ம ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்ட்ல அதுல ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தா அதுக்கு எஃப்ஐஆர் லாஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட்டு போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல் தான் நாங்கள் வாங்குவோம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், இப்போ வாக்காளர் பட்டியல் நம்ம தயார் பண்ணதுக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள நோட் பண்ணிருப்பீங்க, செப்டம்பர் மாசத்துல நம்ம ஆரம்பிச்சு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டிஓஸ் சிஓ ஆர்ஓ எல்லாமே மீட்டிங் போட்டு இஆர்ஓஸ் அவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு அந்த அடிஷன் டிலிஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்தந்த பூத்கா அந்தந்த வாக்குச்சாவடிக்கா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அது எல்லா பார்ட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலாம் எல்லா ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனி அன்டியூ அடிஷன் ஆர் டிலிஷன் இருந்தால் அப்போது அவங்க அதில் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம மக்கள் நம்ம பொதுமக்கள்கிட்ட நம்ம வாக்காளர்கிட்ட என்ன வேண்டுகொள்கிறோம்னாக்க இன்னைக்கும் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பேர் எந்த பகுதியில் இருக்கு எந்த வாக்குச்சாவடி. நம்ம 27/3 வரைக்கும் 27th March கடந்த மாதம் 27th வரைக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரல் ரோலில் ஏதாவது மாற்றம் நம்ம செய்ய முடியாது, ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷனோட அவர் நீங்க போஸ்டல் பேலட் சொல்றீங்களா? நம்ம எசென்சியல் சர்வீஸ் முறையில தான் கொடுக்க முடியும். அதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் சப்போஸ் ரயில்வே ஆர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மெட்ரோ ரயில் அந்த மாதிரி ஆர் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா அவங்க அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா அதுக்கும் ஒரு டேட் லைன்ல இருந்தது, அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தா அவங்க போஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அவங்க அப்ளை பண்ணலனாக்க அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம அந்த இதுல நம்ம இன்க்ளூட் பண்ணணும், இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம நம்ம எதுனா கிளியர் பண்ணி சொல்றேன். இந்த வாட்டி வந்த போஸ்டல் பேலட் நமக்கு இருக்கிற இதுல எப்பவுமே ரொம்ப ஹையஸ்ட் ஆல்மோஸ்ட் 90%க்கு மேலே நேற்று வரைக்கும் நாங்கள் எண்ணிக்கை நம்ம வச்சிருக்கிறோம். அது எப்படினாக்க ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நேற்று இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்ல ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருந்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் இதில், இன்னைக்கு தேர்ட் ட்ரைனிங். ஸோ ஆர்ஓ ஆஃபீஸ்ல இன்னைக்கு டுடே 18/4 வரைக்கும் அவங்க ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இன்னைக்கும் வச்சிருக்காங்க, P-1 டே வரைக்கும் வச்சுட்டு. நேத்து நம்ம ஒரு திருச்சியில இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டல் பேலட்டு அந்த திருச்சியில நம்ம அனுப்பிச்சுட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து சப்போஸ் காஞ்சிபுரம்லேருந்து திருநெல்வேலி போகணுன்னாக்க அங்கே கொடுத்துட்டு அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்க்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட்டு போகணுன்னாக்க அதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 90% நம்மகிட்ட வந்திருக்கு. இன்னி மேலே வந்த போஸ்டல் பேலட் ஆல்சோ கவுண்டிங் -1 வரைக்கும் நம்ம அந்தந்த ஆர்ஓஸ் அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அது பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க.
பணம் வந்து பட்டுவாடா இருக்கு. எந்த தொகுதியில அதிகமான வழக்கு பதிவா இருக்கு, கம்ப்ளைண்ட் சொல்ல வந்து நம்ம அந்த பணம் பட்டுவாடா பொறுத்த வரைக்கு நம்ம திரும்ப திரும்பி நானும் வேண்டுகொள்கிறேன், நம்ம சி விஜில் ஆப் மூலமா நமக்கு அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா உடனடியாக நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இதுவரைக்கும் சி விஜில் நமக்கு 4000 இதில் வந்திருந்து, ஆனால் 4000 டிஃப்ரெண்ட் இதில் பணம் பட்டுவாடா இருக்கலாம், வேறு இதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி உடனடியாக அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கு ஆக்ஷன்லாம் எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி அது மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. பொதுமக்களுக்கு என்ன பண்ண விரும்புறீங்கன்னா, குறிப்பா வந்து தேர்தல்களுடைய இருக்கு, அதுவும் நிறைய டிஓஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்தந்த வாக்குச்சாவடிக்கு முன்னாடி, அங்கே எடுக்கலாம். நம்ம செல்போன் யாருமே உள்ள எடுத்துட்டு போக கூடாது, எக்ஸப்டிங் ஃபார் போலிங் ஆபீசியல் தோஸ் ஆர் என்டைட்டல்ட் அப்சர்வர்ஸ் போலிங் ஆபீசியல். அந்த ஆர்டர்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம், அதனால எத்தனை பேருக்கு நம்ம பிங்க் பூத் நம்ம அந்த மாதிரி பிங்க் பூத் அது சொல்றதுல ஆல் உமன் போலிங் பூத், பிடபிள்யூடி போலிங் பூத் அது மாதிரி நம்ம எண்ணிக்கை வச்சிருக்கோம். அந்த ஃபார் ஈச் 234 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒவ்வொரு அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒரு ஆல் உமன் போலிங் பூத் நம்ம செட்டப் பண்ணிருக்கோம். இது சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சொல்றேன், நம்ம போலிங் பர்சனல்ல 70% கிட்டத்தட்ட உமன் பர்சனல் தான் இருக்கிறாங்க. அதுல எப்படி இருக்குனாக்க, முன்னாடியும் வந்த கம்ப்ளைண்ட்க்கு நம்ம பார்த்துட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன்ஸ் கைட்லைன் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் அனாவசியமா யாருக்கு ஹராஸ்மெண்ட் எல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைனும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். 50,000 மேலே இருக்கும்போது அது அவங்க ஆவணங்களோட சொல்லணும், ஏடிஎம்லேருந்து விட்ரா பண்ணியிருந்தாங்களா என்ன பண்ணியிருந்தாங்களா. அப்புறம் இப்போ டிஜிட்டல் இக்கனாமி நிறைய வந்துருச்சு, அதுவும் பயன்படுத்திருக்காங்க. ஃபார் தட் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் படி நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் அது வைக்கணும், ஏதாவது ஒரு ஷேட் ஆர் சமியானா, சப்போஸ் அங்கே காரிடரில் ஒன்றும் கவரேஜ் இல்லை அந்த மாதிரினாக்கா ஷேட் ஆர் சமியானா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் பொதுமக்கள் வாக்காளருக்கு என்ன நம்ம வேண்டுகோள் வரோம்னாக்கா பர்சனல் கொஞ்சம் சேஃப்டி மெஜர்ஸ் இருக்கலாம், ஒரு கூட எடுத்துகிட்டு வரலாம். பர்சனல் சேஃப்டி நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, வெயில் காலத்தில் நாங்கள் தமிழ்நாடு இருக்கிறோம், நமக்கு தெரியும் வெயில் எவ்வளோ கடுமையாக இருக்கும், அதுக்கு பர்சனல் இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எஸ் ட்ராக்ஸ் ஆல்சோ ஐ டோல்ட் நோ நோ இட் வாஸ் தேர் நார்கோட்டிக்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் வாஸ் ஆஃப் வாஸ் தேங்க் யூ. Thank you for your confidence. காலையில ட்ரை டு கம் அந்த சர்டிபிகேஷன் இருந்தா அது அலோ பண்ணுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், 158,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளதாகவும் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இது தவிர மேலும் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார். $10.92 lakhs 10,92,000
பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது யார் யார் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் 461,771 85 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளருடைய எண்ணிக்கை 614,002 இந்த போலிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பர்சனல் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் நாங்கள் 3.32 lakhs டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் வில் பி கேரிங் அவுட் திஸ் போலிங் ஆக்டிவிட்டி வேரியஸ் ஸ்டேஜஸ் வேரியஸ் ப்ராசஸ்க்கு இருக்கும், அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இதுக்கு முன்னே நாங்கள் எல்லா போலிங் பர்சனலுக்கு 3 ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங், செகண்ட் லெவல் ட்ரைனிங், அப்புறம் ஃபைனல் தேர்ட் லெவல் ட்ரைனிங். இன்னைக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அங்கே அந்த நம்ம போலிங் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த டிஓஸ் ஆர்ஓஸ் அரேஞ்ச் பண்ண இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுப்போம். மொத்த நாமினேஷன் டீடைல்ஸ் எவ்வளோ கேண்டிடேட் அது பார்க்கும்போது 950 கேண்டிடேட்ஸ் நம்ம மாநிலத்தில் ஆல்ரெடி நாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் வாக்காளர் பட்டியலில் நம்ம போஸ்டல் பேலட்ல நம்ம இவிஎம்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். டோட்டல் மேல் கேண்டிடேட்ஸ் 874, ஃபீமேல் கேண்டிடேட் 76. ஸோ அந்த பார்ட்டி வைஸ் கொஞ்சம் அது ஒரு கொடுத்துருங்க. ஸோ ஐ ஆல்சோ ப்ரொவைட் தட் பார்ட்டி வைஸ் அப்சர்வர்ஸ் இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஜெனரல் அப்சர்வர்ஸ் 39, போலீஸ் அப்சர்வர்ஸ் 20, 20 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் 58 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் ஈசிஐ ஆணைப்படி டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம மாநிலம் முழுவதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் ஈசிஐனால அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த என்டையர் போலிங் ப்ரோசஸ்க்கு நம்ம இசிஐலேருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு 190 கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஓஸ் எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சர்ன்ட் ஜெனரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் இவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். தேவைக்கு இருப்போ நாங்கள் டிப்ளாய் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு இதுலேருந்து 15 கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அந்தந்த கவுண்டிங் சென்டரில் ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்க போகிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கார்டிங் சொல்லுவாங்க, அதில் சிஏபிஎஃப் மட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம டிஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஓஸ் அப்புறம் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நம்பர் அரைவ் பண்ணியிருக்காங்க, அதை நான் கொடுத்துருக்கேன். நம்ம மாநிலத்திலே இது நம்ம இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இது மாதிரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் மூலமாக நிறைய இது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனால நமக்கு சீஜர் ஃபிகர்ஸ் 17.4 வரைக்கும் நேற்று 9 வரைக்கும் காலையில் 9 வரைக்கும் கேஷ் டோட்டல் 173.85 crore பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். லீக்கர் 6.67 crore, ட்ராக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 1.13 crore, ப்ரிஷியஸ் மெட்டல் 1083 crore, அதர் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ரீபீஸ் 35.78 crores. சிவிஜில் ஆப் மூலமாக நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட 4861 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது, அதில் 22 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. 3855 நாங்கள் ஆக்ஷன் எல்லாம் எடுத்துருக்குறோம்.
எம்சிஎம்சி சர்டிபிகேஷன், மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, அதில் நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் என்னென்ன விளம்பரம்லாம் வருதோ அது கண்காணித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கமிட்டி இங்கே இருந்தது. அதில் 179 நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் வீடியோ அண்ட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்ரூவ்ட் 436, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியோஸ் அப்ரூவ்ட் 128. இதே மாதிரி ஸ்டேட் லெவலில் 528 நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது தவிர டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் எம்சிஎம்சி சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சைலன்ஸ் பீரியட் நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரோஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் கேம்பெயின்ஸ் இந்த பீரியட்லேயே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எலெக்ஷன் கமிஷன்ஸோட கைட்லைன்ல ஆர்பி ஆக்ட்லே அது கிளியர் கட் ஆயிருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த டைம்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எம்சிஎம்சி சர்டிபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எபிக் டிஸ்ட்ரிபியூஷன் எலெக்ஷன் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் நேற்று வந்த ஃபிகர் வரைக்கும் நம்ம மாநிலம் பொறுத்த வரைக்கும் 27-3 வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருக்கிறோம். ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் 27-3 வரைக்கும் இருந்தது. 26,50,943 எபிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 2,650,943 இவ்வளோ எபிக்ஸ் எல்லாம் நாம் டெலிவர் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிக் மட்டும் இருந்தால் நம்ம போர்ட் போட முடியும், அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்கள்ல எபிக் ஒன்று, அதனால இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு இது மாதிரி இருக்கு. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் நான் அது கொண்டு வந்திருக்கிறேன், அந்த விவரெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால நம்ம இது வாக்காளர் பட்டிய நம்ம எபிக் கார்டு இல்லைனா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். போலிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி போனால் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபாவில் போலிங் பர்சன்டேஜ் என்னென்ன இருந்தது அதை நான் வாசிக்கிறேன். 2009 73.02%, 2014 73.74%, 2019 72.47%. ஸோ எவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் நம்ம இருந்தது? ஓகே, அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2009 லோக்சபா எலெக்ஷன் 73.02, 2014 73.74, 2019 72.47. நம்ம ஸ்டேட் போலீஸ்ல கிட்டத்தட்ட 1 லாக்ஸ் காவலர்கள் இந்த இதில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அது தவிர நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவ வீரர் அவங்க ஒரு 12,220 டிப்ளாய் பண்ணுறோம் இன் அடிஷன் டு த போலீஸ் ஃபோர்ஸ். ரிட்டையர்ட் போலீஸ் ஃபோர்ஸன் 1,931. அது தவிர கேரளா ஆந்திர பிரதேஷ்லேருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஆர்ம்டு போலீஸ் 3,500 ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஹோம் கார்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ்லேருந்து 2,500, தெலங்கானாலேருந்து 2,000, அது மாதிரி 4,500 ஹோம் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட நம்ம ரிக்யூசிஷன் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்க்கும்போது 1.3 லேக் போலீஸ் பர்சனல் இது எல்லாம் சேர்த்துட்டு 1.3 லேக்ஸ் போலிங் போலீஸ் பர்சனல் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். இதை என்ன ரிப்பீட் பண்ணணும்?
ஹோம்கார்ட்ஸ் ஆந்திர பிரதேசில இருந்து 2500, தெலுங்கானால இருந்து 2000. தமிழ்நாடு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்ல, நான் எக்ஸ் சர்வீஸ்மேன், ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல், ஆன் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், ஹோம்கார்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட் சொல்லிட்டேன். மொத்தமா இது எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் என்னாக்க 1.3 lakh வருது. ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பர்சனல். 190 கம்பெனி, அது டிஃப்ரெண்ட் அது டிஃப்ரெண்ட் சிஏபிஎஃப் டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ் இருக்கு. அதுல டிப்ளாயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதுல டிப்ளாய் பண்ண முடியும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கு. சராசரியா ஒரு 100 பார் கம்பெனி ஜென்ரலா அது டிப்ளாய் பண்றதுக்கு இருக்கு. அதுக்கும் அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அவங்க டிப்ளாய் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்தந்த சிஐபி சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். இந்த எலெக்ஷன்ல பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விபிபேட் யூனிட் எவ்வளோ நாங்கள் டிப்ளாய் பண்ணிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568. கண்ட்ரோல் யூனிட்ஸ் 81,157. விபிபேட் 86,858. நான் ரிப்பீட் பண்றேன், பேலட் யூனிட் 158,568, கண்ட்ரோல் யூனிட் 81,157, விபிபேட் 86,858. அதே மாதிரி இது நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு சொன்னேன். விலிவான் கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம அதுக்காக பேலட் யூனிட் 325, கண்ட்ரோல் யூனிட் 326, விபிபேட் 346. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதுல நம்ம டிபெண்ட் பண்றது. அதுக்கடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டா நமக்கு 20% எக்ஸ்ட்ரா இந்த நம்பர்ல தான் இருக்கு. அந்த 20% 20% எக்ஸ்ட்ரா நாங்கள் மினிமம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்க ரிப்ளேஸ் பண்றதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கிறோம். பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கே நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதனால ரிப்பேர் பண்ண முடியும்னாக்க உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க. ரிப்பேர் பண்ண முடியலனாக்க அங்கே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு மிஷின் அங்கே போட போகிறாங்க. மீடியா அத்தாரிட்டி லெட்டர், நம்ம போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மீடியா குரூப்க்கு நம்ம அவங்களோட ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துரு ஈசிஐனாலே கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் அன்னைக்கு 4,216, கவுண்டிங் அன்னைக்கு 4,216, இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பை எலெக்ஷன் விலுவான் கொடுக்க போலிங்க்கு 13, கவுண்டிங்க்கு 13 கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வெப் காஸ்டிங் அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன், நமக்கு 68,000 போலிங் 68,000 கொஞ்சம் மேலே இருக்கிறது. அதுலேருந்து 44,801 போலிங் ஸ்டேஷன்ல டைரக்டாக நம்ம வெப்காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு குழு போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி போயிட்டுருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த வாக்குச்சாவடியில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி 44,801 சென்டரில் போட்டிருக்கோம். அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியில் சாவடியோட சதவீதத்தில் 65% அது வரும், 65% நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு ரேம்ப் மினிமம் ஒரு ரேம்ப்பு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கணும். ஹீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு வால்யூண்டியர் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஊனமற்றவர்களுக்கு முதியோர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வால்யூண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது தவிர ஏதாவது நம்ம பிடபிள்யூடி சீனியர் சிட்டிசன் டிஓஸ் கிட்டே ரிக்வெஸ்ட் கொடுக்குறானாக்க 1950 கால் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க அந்த டிஓ அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்லேயே
முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ 1950 கால் பண்ணலாம், இல்லைனாக்க சக்ஸம் ஆப்லேயும் நம்ம அதில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அந்த டிஓஸ் அது பார்த்துட்டு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸில் வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரீ ஃப்ரீ. அப்புறம் இவன் இந்த கேட்டகரியில் சீனியர் சிட்டிசன் அண்ட் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீ மூவ்மெண்ட்காக ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஓகே, எபவ் 85 பிளஸ் ஃபார் அவர் இலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 85 பிளஸ் அண்ட் பிடபிள்யூடி. ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட 1 lakh மேலே, 1 லட்சத்துக்கு மேலே சீனியர் சிட்டிசன் இன் 85 பிளஸ் கேட்டகரி பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி அவங்க வீட்டு வீடாக போயிட்டு நம்ம போஸ்டல் பேலட் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு செப்பரேட். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி கவர்மெண்ட்னாலே அது ஆர்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 85 பிளஸ் அண்ட் பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி. ஆ அது யா கவர்மெண்ட் பஸ் தான், இதுனா கவர்மெண்ட் இதுக்கு தான் சொல்றேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னாக்க கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட், அது தவிர அதுக்கு எஸ் எஸ் ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு அவங்களோட எபிக் கார்டு இதெல்லாம் இல்லை. இது ஸ்பெசிபிக்கலி பிடபிள்யூடிஸ் அண்ட் டிசபிள்ட் பர்சன்ஸ், இது ஓல்ட் பர்சன்ஸ்க்கு நம்ம சொல்லுங்க. ஓகே, லெட் மீ கம்ப்ளீட், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசி நான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஓட்டர் ஐடி கார்டு தவிர 12 ஆவணங்கள் நமக்கு இருக்குது, அதில் ஏதாவது நம்ம ஒரு காட்டுட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஆனால் அது ஓட் போடுறதுக்கு நம்ம வாக்காளர் பட்டியலே பேர் இருக்கிறதா நம்ம பூத் ஸ்லிப் நம்ம பிஎல்ஓஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த பூத் ஸ்லிப்பில் பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்ட உடனே எந்த போலிங் ஸ்டேஷனில் இன்றைக்கு வாக்கு இருக்கிறது அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அங்கே போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ அதுக்கு ஐடென்டிட்டி அடையாள ஆவணங்கள் என்னன்னாக்க ஓட்டர் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு, பான் கார்டு, யூனிக் டிசபிலிட்டி ஐடி, சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு, பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் இஷ்யூட் பை பேங்க், MGNREGA ஜாப் கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஸ்மார்ட் கார்டு, பென்ஷன் டாக்குமெண்ட், அஃபிஷியல் ஐடென்டிட்டி கார்டு, இதில் ஏதாவது ஒரு எடுத்துட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ நான் இது இதுவும் நாங்கள் இப்போது சாஃப்ட் காப்பி எல்லாத்துக்கும் அவைலபிள் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் அவர் வேறு ஏதோ கருத்து இருந்தால் நீங்கள் அந்த நம்பர் நான் சொல்லியிருந்தேன். நமக்கு ஏஜட் பர்சன் 85 இயர்ஸ்க்கு எபோவ் பார்க்கும்போது 6,14,000 நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிடபிள்யூடி எலெக்டர்ஸ் 4,61,000 தமிழ்ல தபால கூட வந்தது. டோட்டல் ஓட் போஸ்டல் ஓட் ஃப்ரம் 85 பிளஸ் 67,165 வாங்கியிருக்கோம் ஃப்ரம் 85 பிளஸ், வீடு வீடாக போயிட்டு இது வாங்கியிருக்கோம். அது தவிர பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி 41,639. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்கும்போது 1,08,804 வீடு வீடாக போயிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். 1950 நம்பர்ல நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அப்போ டிஓ அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு ஒரு அதுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம் இந்த டிசபிலிட்டி இதெல்லாம் வெல்ஃபேர் எல்லாம் பார்க்கறது. இன்னும் எனி டைம் நாளைக்கு எனி டைம் அந்த போலிங் டைம்குள்ளே அவன் கால் பண்ணி சொன்னால் அது நோட் பண்ணிட்டு அந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸில் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த டிஇஓஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நம்ம வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு மெயின் இஷ்யூ இருக்குது. ஸோ எங்கெங்க அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வருதோ அது பார்த்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம்.
ஒரு நிமிஷம் இந்த சைட்ல இருந்து கேட்டு, எஸ் அவங்க கியூ சிஸ்டம் நம்ம இருக்கோம், அதுல முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்ம முதியோர்கள், ஊனமற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க கியூல முன்னுரிமை கொடுத்துட்டு அவங்க ஃபாஸ்ட் போயிட்டு ஓட் கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு. அதான் சொன்னேன். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, யார் யாருக்கு அது முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும். We do not take it as a challenge or something. We rather do it as an entire process to be done very perfectly. Everything has to be done very perfectly. ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு வாக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்டல் பேலட்டும் முக்கியம், ஒவ்வொரு இவிஎம்ல போட பேலட்டும் முக்கியம், நம்ம பர்சனலோட ஹெல்த் இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் முக்கியம். அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங்ஸ்ல அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சொல்லிருக்கோம். ஆனாலும் கூட சென்னை மாதிரி முக்கியமான நேரங்கள் வந்து அந்த ஓட்டு போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது. இதற்காக வந்து தேர்தல் கமிஷன் வந்து பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கும், இந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க பர்பஸாவே ஓட்டு போடாதவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இதுவரைக்கும் இல்ல. அது எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் கொஸ்டின்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவிஎம் சம்மந்தப்பட்ட விவிபேட் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ் எல்லாம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட்ஸ் ஆஃப் லால நிறைய வாட்டி அதுவும் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லையும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுட்டு ஹேக் பண்ண முடியுமா அதுக்கும் ஓப்பன்லி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது அது எல்லா கேஸில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ரொம்ப தெளிவாக அதில் பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க இல்ல இல்ல நம்ம இவிஎம் மெஷின்ல பண்ணிருக்காங்களா வேற இவிஎம் மெஷின்ல பண்ணிருக்காங்களா? ஒரு நியூஸ் கூட வரல. நோ நியூஸ் நாளன்னைக்கு என்ன இது இருக்கு? மக்போல் நமக்கு பிஃபோர் த எலெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது முன்னாடி 50 ஓட்டு அது போட்டுட்டு கரெக்டாக அந்தந்த இதுக்கு விவிபேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாதா அதெல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே அது முடிச்சிருவாங்க. அதுக்கும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 200 மீட்டருக்கு உள்ளே வேற யாருமே போகக்கூடாது. அவங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்கே போடலாம் அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. கவுண்டிங் டே ஃபார் த என்டையர் கண்ட்ரி நம்ம இந்தியா முழுவதுமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது போர் அது டீடைல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு 10 லட்சத்துக்கு மேல இருந்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ரிவ்யூ பண்றாங்க. 10 லட்சத்துக்கு கீழே இருந்தா நம்ம டிஓ தலைமையில் இன்னொரு டிஓ நியமிக்க இன்னொரு ஸ்பெஷல் அதுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழுல பார்த்துட்டு ஆக்ஷன் அங்கே அங்கே எடுத்துகிட்டே இருக்கேன். கோர்ட்னாக்க இப்போ தெர் ஆர் டூ திங்ஸ். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அதில் எம்சிஎம்சி வயலேஷன் இருந்தால் அது நம்ம டிஓ சிஓ எலெக்ஷன் கமிஷன் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு இருக்கே நம்ம ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்டில் அதில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு எஃப்ஐஆர் லாஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல் தான் நாங்கள் வாங்குவோம்.
அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ வாக்காளர் பட்டியல் நம்ம தயார் பண்ணதுக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள நோட் பண்ணிருப்பீங்க, செப்டம்பர் மாசத்துல நம்ம ஆரம்பிச்சு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டிஓஸ் சிஓ ஆர்ஓ எல்லாமே மீட்டிங் போட்டு இஆர்ஓஸ் அவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு அந்த அடிஷன் டிலிஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்தந்த பூத்கா அந்தந்த வாக்குச்சாவடிக்கா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அது எல்லா பார்ட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலாம் எல்லா ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனி அன்டியூ அடிஷன் ஆர் டிலிஷன் இருந்தால் அப்போது அவங்க அதில் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம மக்கள் நம்ம பொதுமக்கள்கிட்டே நம்ம வாக்காளர்கிட்டே என்ன வேண்டு கொள்ளுறோம்னாக்க, இன்றைக்கும் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பேர் எந்த பகுதியில் இருக்கு எந்த வாக்குச்சாவடி. நம்ம 27/3 வரைக்கும் 27th March கடந்த மாதம் 27th வரைக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரல் ரோலில் ஏதாவது மாற்றம் நம்ம செய்ய முடியாது, ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷனோட அவர் நீங்க போஸ்டல் பேலட் சொல்றீங்களா? இல்ல, போஸ்டல் பேலட் நம்ம எசென்சியல் சர்வீஸ் முறையில தான் கொடுக்க முடியும். அதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், சப்போஸ் ரயில்வே ஆர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மெட்ரோ ரயில் அந்த மாதிரி ஆர் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா அவங்க அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா அதுக்கும் ஒரு டேட் லைன்ல இருந்தது, அந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தா அவங்க போஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அவங்க அப்ளை பண்ணலனாக்க அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம அந்த இதுல நம்ம இன்க்ளூட் பண்ண முடியல, அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம நம்ம எதுனா கிளியர் பண்ணி சொல்றேன். இந்த வாட்டி வந்த போஸ்டல் பேலட் நமக்கு இருக்கிற இதுல எப்பவுமே ரொம்ப ஹையஸ்ட், ஆல்மோஸ்ட் 90% மேலே நேற்று வரைக்கும் நாங்கள் இது எண்ணிக்கை நம்ம வச்சிருக்கிறோம். அது எப்படின்னாக்க ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நேற்று இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்ல ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருந்தது, ஃபர்ஸ்ட் செகண்ட் இதில், இன்னைக்கு தேர்ட் ட்ரைனிங். ஸோ ஆர்ஓ ஆஃபீஸ்ல இன்னைக்கு டுடே 18/4 வரைக்கும் அவங்க ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இன்னைக்கும் வச்சிருக்காங்க, P-1 day வரைக்கும் வச்சுட்டு. நேற்று நம்ம ஒரு திருச்சியில இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டல் பேலட்டு அந்த திருச்சியில நம்ம அனுப்பிச்சுட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து சப்போஸ் காஞ்சிபுரம்லேருந்து திருநெல்வேலி போகணுனாக்க அங்கே கொடுத்துட்டு அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்க்கு அது டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட்டு போகணுனாக்க அதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 90% நம்மகிட்ட வந்திருக்கு. இன்னி மேலே வந்த போஸ்டல் பேலட் ஆல்சோ கவுண்டிங் -1 day வரைக்கும் நம்ம அந்தந்த ஆர்ஓஸ் அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ நல்லா அது பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம அந்த பண பற்றுவாடா பொறுத்த வரைக்கு நம்ம திரும்ப திரும்பி நானும் வேண்டுகொள்கிறேன், நம்ம சி விஜில் ஆப் மூலமா நமக்கு அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா உடனடியாக நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இதுவரைக்கும் சி விஜில்ல நமக்கு 4000 இதில் வந்திருந்து, ஆனால் 4000 டிஃப்ரெண்ட் இதில் பண பற்றுவாடா இருக்கலாம் வேறு இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதில் நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி உடனடியாக அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கு ஆக்ஷன்லாம் எடுத்துருக்குறோம். அந்த அது மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு என்ன பண்ண விரும்புறீங்கன்னா, அதுவும் நிறைய டிஓஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்தந்த வாக்குச்சாவடிக்கு முன்னாடி.
அங்கே எடுக்கலாம். நம்ம செல்போன் யாருமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எக்ஸப்டிங் ஃபார் போலிங் ஆஃபீஷியல் தோஸ் ஹூ ஆர் என்டைட்டில்டு அப்சர்வர்ஸ் போலிங் ஆஃபீஷியல்ஸ். அந்த ஆர்டர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால எத்தனை பேருக்கு நம்ம பிங்க் பூத் நம்ம அந்த மாதிரி பிங்க் பூத் அது சொல்றது இல்ல, ஆல் உமன் போலிங் பூத், பிடபிள்யூடி போலிங் பூத், அது மாதிரி நம்ம எண்ணிக்கை வச்சிருக்கோம். அந்த ஃபார் ஈச் 234 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒவ்வொரு அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒரு ஆல் உமன் போலிங் பூத் நம்ம செட்டப் பண்ணிருக்கோம். இது சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சொல்றேன், நம்ம போலிங் பர்சனல்ல 70% கிட்டத்தட்ட உமன் பர்சனல் தான் இருக்கிறாங்க. அதுல எப்படி இருக்குனாக்க, முன்னாடியும் வந்த கம்ப்ளைண்ட்க்கு நம்ம பார்த்துட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன்ஸ் கைட்லைன் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் அனாவசியமா யாருக்கு ஹராஸ்மெண்ட் எல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைனும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். 50,000 மேலே இருக்கும்போது அதை அவங்க ஆவணங்களோட சொல்லணும், ஏடிஎம்லேருந்து விட்ரா பண்ணியிருந்தாங்களா என்ன பண்ணியிருந்தாங்களா. அப்புறம் இப்போ டிஜிட்டல் இக்கனாமி நிறைய வந்துருச்சு, அதுவும் பயன்படுத்திருக்காங்க. Heat wave. Okay. Have you taken any precautionary questions, sir? Yeah. Yeah. ஃபார் தட் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் படி நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் அது வைக்கணும். ஏதாவது ஒரு ஷேட் ஆர் சமியானா, சப்போஸ் அங்கே காரிடரில் ஒன்றும் கவரேஜ் இல்லை அந்த மாதிரினாக்கா ஷேட் ஆர் சமியானா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் பொதுமக்கள் வாக்காளருக்கு என்ன நம்ம வேண்டுகோள் வரும்னாக்கா பர்சனல் கொஞ்சம் சேஃப்டி மெஜர்ஸ் இருக்கலாம், ஒரு கூட எடுத்துகிட்டு வரலாம். பர்சனல் சேஃப்டி நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, வெயில் காலத்தில் நாங்கள் தமிழ்நாடு இருக்கிறோம், நமக்கு தெரியும் வெயில் எவ்வளோ கடுமையாக இருக்கும், அதுக்கு பர்சனல் இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எஸ் ட்ராக்ஸ் ஆல்சோ ஐ டோல்ட் நோ நோ இட் வாஸ் தேர் நார்கோட்டிக்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் வாஸ் ஆஃப் Thank you. Thank you for your compliments. காலையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், 158,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளதாகவும் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இது தவிர மேலும் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார். $10.92 lakhs 1,92,000 பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது யார் யார் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் 461,771 85 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளருடைய எண்ணிக்கை 6,14,002 இந்த போலிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பர்சனல் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் நாங்கள் 3.32 lakhs டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் வில் பி கேரிங் அவுட் திஸ் போலிங் ஆக்டிவிட்டி வேரியஸ் ஸ்டேஜஸ் வேரியஸ் ப்ராசஸ்க்கு இருக்கும், அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இதுக்கு முன்னே நாங்கள் எல்லா போலிங் பர்சனலுக்கு 3 வாட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங், செகண்ட் லெவல் ட்ரைனிங், அப்புறம் ஃபைனல் தேர்ட் லெவல் ட்ரைனிங். இன்னைக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அங்கே அந்த நம்ம போலிங் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த டிஓஸ் ஆர்ஓஸ் அரேஞ்ச் பண்ண இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுப்போம்.
மொத்த நாமினேஷன் டீடைல்ஸ் எவ்வளவு கேண்டிடேட் அது பார்க்கும்போது 950 கேண்டிடேட்ஸ் நம்ம மாநிலத்தில் ஆல்ரெடி நாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவங்களுடைய இதில் வாக்காளர் பட்டியலில் நம்ம போஸ்டல் பேலட்ல நம்ம இவிஎம்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். டோட்டல் மேல் கேண்டிடேட்ஸ் 874, ஃபீமேல் கேண்டிடேட் 76. ஸோ அந்த பார்ட்டி வைஸ் கொஞ்சம் அது ஒரு கொடுத்துருங்க. ஸோ ஐ வில் ஆல்சோ ப்ரொவைட் தட் பார்ட்டி வைஸ். அப்சர்வர்ஸ் இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஜெனரல் அப்சர்வர்ஸ் 39, போலீஸ் அப்சர்வர்ஸ் 20, 20 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் 58, 58 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் இசிஐ ஆணைப்படி டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம மாநிலம் முழுவதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இசிஐனால அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த என்டையர் போலிங் ப்ரோசஸ்க்கு நம்ம இசிஐலேருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு 190 கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஓஸ் எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்சர்ன்டு ஜெனரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் இவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். தேவைக்கு இருப்போ நாங்கள் டிப்ளாய் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு இதுலேருந்து 15 கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அந்தந்த கவுண்டிங் சென்டர்ல ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்க போகிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கார்டிங் சொல்லுவாங்க, அதில் சிஏபிஎஃப் மட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம டிஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஓஸ் அப்புறம் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நம்பர் அரைவ் பண்ணியிருக்காங்க, அதை நான் கொடுத்துருக்கேன். நம்ம மாநிலத்திலே அது நம்ம இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இது மாதிரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் மூலமாக நிறைய இது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனால நமக்கு சீஜர் ஃபிகர்ஸ் 17.4 வரைக்கும் நேற்று 9 மணி வரைக்கும் காலையில் 9 மணி வரைக்கும் கேஷ் டோட்டல் 173.85 crore பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். லீக்கர் 6.67 crore, ட்ராக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 1.13 crore, ப்ரிஷியஸ் மெட்டல் 1083 crore, அதர் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ரீபீஸ் 35.78 crores. சிவிஜில் ஆப் மூலமாக நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட 4861 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் 22 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. 3855 நாங்கள் ஆக்ஷன் எல்லாம் எடுத்துருக்குறோம். எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அதில் நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் என்னென்ன விளம்பரம்லாம் வருதோ அது கண்காணித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கமிட்டி இங்கே இருந்தது. அதில் 179 நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் வீடியோ அண்ட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்ரூவ்ட் 436, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியோஸ் அப்ரூவ்ட் 128. இதே மாதிரி ஸ்டேட் லெவலில் 528 நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது தவிர டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சைலன்ஸ் பீரியட் நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரோஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் கேம்பெயின்ஸ் இந்த பீரியட்லேயே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எலெக்ஷன் கமிஷன்ஸோட கைட்லைன்ல ஆர்பி ஆக்ட்லேயே அது கிளியர் கட் ஆயிருக்கு, அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம்.
இந்த டைம்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எம்சிஎம்சி சர்டிபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எபிக் டிஸ்ட்ரிபியூஷன் இலெக்ஷன் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் நேற்று வந்த ஃபிகர் வரைக்கு நம்ம மாநிலம் பொறுத்த வரைக்கு 27-3 வரைக்கு யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருக்கிறோம். ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் 27-3 வரைக்கும் இருந்தது. 26,50,943 எபிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 26,50,943 இவ்வளோ எபிக்ஸ் எல்லாம் நாம் டெலிவர் பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிக் மட்டும் இருந்தால் நம்ம போர்ட் போட முடியும், அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்களில் எபிக் ஒன்று, அதனால இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு இது மாதிரி இருக்கு. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் நான் அது கொண்டு வந்திருக்கிறேன், அந்த விவரங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால நம்ம இது வாக்காளர் பட்டிய நம்ம எபிக் கார்டு இல்லைன்னா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். போலிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் இலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி போனோம் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபாவில் போலிங் பர்சன்டேஜ் என்னென்ன இருந்தது அதை நான் வாசிக்கிறேன். 2009 73.02%, 2014 73.74%, 2019 72.47%. ஸோ எவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் நம்ம இருந்தது? ஓகே, அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2009 லோக்சபா எலெக்ஷன் 73.02, 2014 73.74, 2019 72.47. நம்ம ஸ்டேட் போலீஸ்ல கிட்டத்தட்ட 1 lakh காவலர்கள் இந்த இதில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அது தவிர நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவ வீரர் அவங்க ஒரு 12,220 டிப்ளாய் பண்ணுறோம் இன் அடிஷன் டு த போலீஸ் ஃபோர்ஸ். ரிட்டையர்ட் போலீஸ் பர்சன் 1,931. அது தவிர கேரளா ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஆர்ம்டு போலீஸ் 3,500 ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஹோம் கார்ட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து 2,500, தெலுங்கானிலேருந்து 2,000, அது மாதிரி 4,500 ஹோம் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட நம்ம ரிக்யூசிஷன் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்க்கும்போது 1.3 lakh போலீஸ் பர்சனல் இது எல்லாம் சேர்த்துட்டு 1.3 lakh போலிங் போலீஸ் பர்சனல் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். இதை என்ன ரிப்பீட் பண்ணணும்? ஹோம் கார்ட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து 2,500, தெலுங்கானாலேருந்து 2,000. தமிழ்நாடு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை. நான் எக்ஸ் சர்வீஸ்மேன், ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல், ஆன் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், ஹோம் கார்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட் சொல்லிட்டேன். மொத்தமாக இது எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் என்னாக்க 1.3 lakh வருது. ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பர்சனல். 190 கம்பெனி அது டிஃப்ரெண்ட் அது டிஃப்ரெண்ட் சிஏபிஎஃப்க்கு டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ் இருக்கு. அதில் டிப்ளாயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதில் டிப்ளாய் பண்ண முடியும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கு. சராசரியாக ஒரு 100 பார் கம்பெனி ஜென்ரலாக அது டிப்ளாய் பண்ணுறதுக்கு இருக்கு. அதுக்கும் அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அவங்க டிப்ளாய் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்தந்த சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். இந்த இலெக்ஷன்ல பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விபிபேட் யூனிட் எவ்வளோ நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568.
கண்ட்ரோல் யூனிட்ஸ் 81,157, பிபிபேட் 86,858. நான் ரிப்பீட் பண்ணுறேன், பேலட் யூனிட் 158,568, கண்ட்ரோல் யூனிட் 81,157, பிபிபேட் 86,858. 86,858. அதே மாதிரி இது நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு சொன்னேன், விலிவான்கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம அதுக்காக பேலட் யூனிட் 325, கண்ட்ரோல் யூனிட் 326, பிபிபேட் 346. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதில் நம்ம டிபெண்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டால் நமக்கு 20% எக்ஸ்ட்ரா இந்த நம்பர்லேயே தான் இருக்கேன். அந்த 20% 20% எக்ஸ்ட்ரா நாங்கள் மினிமம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்கா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கேயே நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் ரிப்பேர் பண்ண முடியும்னாக்கா உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க. ரிப்பேர் பண்ண முடியலனாக்கா அங்கே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு மிஷின் அங்கே போட போகிறாங்க. மீடியா அத்தாரிட்டி லெட்டர், நம்ம போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மீடியா குரூப்க்கு நம்ம அவங்களோட ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துரு ECI-னாலே கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் அன்னைக்கு 4,216, கவுண்டிங் அன்னைக்கு 4,216, இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பை எலெக்ஷன் விலிவான் கொடுக்க போலிங்க்கு 13, கவுண்டிங்க 13. அப்புறம் நம்ம வெப் காஸ்டிங், அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன் நமக்கு 68,000 ஜென்ன போலிங் 68,000த்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது, அதுலேருந்து